இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசி பூ, அஞ்சு காஞ்ச மிளகா, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு, அப்புறம் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை. அப்புறம் சிக்கனை வந்து 1/2 kg சிக்கன் இது, அதை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, நசிப்பு எல்லாம் போடுங்க. அடுத்து அந்த சோம்பும் மிளகும் போடுங்க. நல்லா பொரிஞ்சப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணணும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு. நல்லா வதங்கணும். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இஞ்சியை பச்சை வாசனை போனதும் தக்காளி ஆட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாவும் நல்லா தக்காளியோட நல்லா வதங்கணும். இப்போ லைட்டாக வதங்கணும். கொஞ்சமாக உப்பு போடணும். கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். அப்போதான் தக்காளி சீக்கிரம் வதங்கும். உப்பு மஞ்சத்தூள் போட்டா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போடணும். இது கலந்த மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போடணும். இது வந்து சோம்பு சீரகப்பொடி, இது ஒரு 2 ஸ்பூன் போடணும். சோம்பு சீரகமும் அரைச்சது, சோம்பு சீரகப்பொடி இது. இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக விடணும். சிக்கன் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒன்று அரைக்க போகிறோம். வெறும் தேங்காய் மட்டும் ஒரு ஆஃப் மூடி திருவி அரைச்சி எடுத்து பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஆஃப் மூடி அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கணும். அது வரைக்கும் இது நல்லா வேக விடலாம். சிக்கன் வந்து நல்லா வெந்த பிறகு தான் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். வேகட்டும். இப்போது சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் அரைச்சி வச்சுக்கிறோம். ஒரு கிளாஸ் அரை மூடி தேங்காயில் ஒரு கிளாஸ் தேங்காய் பால் அதை ஆட் பண்ணணும். ஒரே ஒரு வாட்டி தான் புளிஞ்சு எடுக்கணும். தேங்காய் பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் மேலே கொதிக்கக்கூடாது. அதுதான் நம்ம செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போது கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்ம செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி. ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.